நான் சொன்னேன் சார் நான் மணிரத்னம் படம் நான் பண்ண மாட்டேன் அதான் சொன்னால் எனக்கு பிடிக்காது அவர் ரொம்ப கிளாஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டருக்கும் பணம் வராது சோகரன் ராஜன் சார் சொல்லியிருக்க மாதிரி கொடீசரை யாரும் மதிக்கதில்லை அவருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு யாருக்கும் அவர் கை கொடுக்கல அவர் ஈவன் ரஜினிகாந்த் கொடுக்கல மணிரத்னம் கொடுக்கல அவர் சொன்ன இல்லை மாதிரி எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் மடித்துட்டார் ரொம்ப எனக்கு உயிரோடு இருக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கு நீங்கள் அந்த உங்கள் துப்பாக்கி எனக்கு கொடுத்துருவோம் சொல்லியாச்சு என்ன சார் நீங்கள் சொல்லியாச்சு யாருக்கும் தெரியாத கதை தாஜில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ மறுபடியும் துப்பாக்கி கேட்டார் எல்லாம் முடியாது சமாதானம் பண்ணியாச்சு நான் சொன்னேன் நம்ம மலேசியா போகலாம் அங்கே நம்ம பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலான்னு சொன்னார் சமாதானம் பண்ணி அப்புறம் விஜயகாந்த் வச்ச ஒரு படம் பண்ணியாச்சு பொண்ணு கல்யாணம் பண்ணி பையன் கல்யாணம் பண்ணி கொஞ்சம் சமாதானம் ஆச்சு அப்புறம் ஒரு நாள் அவர் திடீர்னு இறந்துட்டார் தற்கொலை பண்ணிட்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவர் வீட்டில் பார்த்தார் ஏன் ஜீவி இப்படி பண்ணியிருக்கே ஏன் இந்த மாதிரி பண்ணலாம் ஏன் பண்ணலாம்னு அவர் தான் நினைக்கணும் தளபதி முடிஞ்சு போச்சு நிறைய படங்கள் பண்ணியாச்சு சத்ததுக்கப்புறம் சொல்லி நான் என்னோடு கேட்டால் கடைசி 25 லட்சம் ரூபா கொடுத்தேன் அந்த 25 லட்சம் ரூபா இல்லைன்னா நாயகன் படம் வராது சிங்கிள் பேமெண்ட் கொடுத்தேன் அப்போ தான் ப்ரொடியூசருக்கு இது வருது அதில் 50,000 ரூபா எனக்கு நஷ்டம் டைரக்டர் ஆர்டிஸ்டனா பக்கத்து வீடு தான் வாங்கும் ப்ரொடியூசர் என்ன பக்கத்தில் இருக்க வீடு விற்றுட்டு அடுத்த படம் பண்ணிவிடு இதுதான் என்னோடய வித்தியாசம் என்னுடைய நிறைய சொத்துக்கள் இருந்தேன் நான் எல்லாம் விற்றுட்டாரு இனியும் விற்க போகிறேன் ஆனால் நான் ஜென்டில்மேன் 2 பண்ண போகிறேன் இன்றைக்கு நல்லொரு நாள் மாதிரி நினைக்கிறேன் நிறைய படங்கள் நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது 100 கணக்கு படங்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கம்பெனிகளும் அதனோட டிஸ்ட்ரிபியூஷன் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கு ஒரு ப்ரொடியூசர்னு சொல்கிறதுக்கு அந்தளவு தகுதி எனக்கு இல்லை காரணம்னா டிஸ்ட்ரிபியூஷன் லெவலாமல் எனக்கு தெரியும் ஓரோ படம் எப்படி ஓடுவோன்னுள்ளது ஏவிஎம் சத்யா மூவிஸ் கவிதாலயா என்னோடய குருநாதன் மாதிரி இருக்க கே பாலாஜி சார் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய தமிழ்நாட்டில் ஒரு பொங்கல் வந்தேன்னா 14 படம் 16 படம் இருக்கும் தீபாவளி வந்தால் அத்தனை படங்களும் நான் கேரளா வாங்குது அத்தனை படம் நான் ஆடியன்ஸோடு நின்று பார்ப்பேன் அது எனக்கு தெரியும் என்னென்ன படம் ஆரம் வீரப்பன் சார் கேட்பேன் மலபாரி என்ன இருக்கா எப்படி இருக்க படம் கேட்பேன் அந்த மாதிரி எனக்கு தெரியும் என்ன போர்ஷன் நல்லா இருக்கேன் சிலதெல்லாம் நான் எடிட் பண்ணிவிடுவேன் நானே எடிட் பண்ணிடுது சரியில்லைன்னு சொல்லி அப்புறம் அவர் சொல்லும் அது இங்கேயும் எடிட் பண்ண போகிறேன் மணிரத்னம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவரோட எல்லா படங்களும் நான் தான் கேரளா பண்ணியிருக்கேன் சிட்டி என்எஸ்சி பண்ணியிருக்கேன் அவர் ஒரு கொமர்ஷியல் டைரக்டர் இல்லை இஸ் அ குட் டைரக்டர் யாருக்கும் தெரியாத ஒரு கதை நான் சொல்கிறேன் நாயகன் படம் ஜிவி சார் தான் ஃபுல்லாக ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு முன்னே அஞ்சலி படங்கள் எல்லாம் நிறைய நானும் வாங்கியிருக்கேன் கேரளாவும் சிட்டி என்எஸ்சி எல்லாம் நான் சொன்னேன் சார் நான் மணிரத்னம் படம் நான் பண்ண மாட்டேன் அதான் சொன்னால் எனக்கு பிடிக்காது அவர் ரொம்ப கிளாஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டருக்கும் பணம் வராது அதனால நான் அது பண்ண மாட்டேன் நான் நாயகன் படம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் எனக்கு ரொம்ப க்ளோஸான இருந்த முக்தா ஸ்ரீனிவாசன் சார் குஞ்சுமான் எப்படியே நீங்கள் பண்ணுங்கோ இல்லை சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் அப்போ அவர் சகோதரன் அவர் எல்லாம் இறந்து போட்டார் ராமமூர்த்தி சார் எல்லாம் எனக்கு ஒரு 30 லட்சம் கொடுத்துடுங்கோ இல்லைங்க ஜிவி சார் அவர் என்னோடய காட் ஃபாதர் அவர் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கேன் எனக்கு மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரிக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி ஆள் சோகரன் ராஜன் சார் சொல்லியிருக்க மாதிரி ப்ரொடியூசரை யாரும் மதிக்கதில்லை அவருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு யாருக்கும் அவர் கை கொடுக்கல அவர் ஈவன் ரஜினிகாந்த் கொடுக்கல மணிரத்னம் கொடுக்கல அவர் நிறைய ஆளுங்களை வச்சு படம் பண்ணி கடைசி யாருக்கும் தெரியாத கதைகளை ஒரு நாள் என்ன கூப்பிட்டார் நான் எப்போ அவர் ஆஃபீஸ்லாம் போகிறேன் ஒரு ப்ரொடியூசரோட கதி தான் சொல்கிறேன் எப்போ போனாலும் நல்லா மதிக்குது ஒரு நாள் என்ன கூப்பிட்டா குஞ்சுமா சார் நான் அங்கே வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னார் என்ன சார் நான் அங்கே வரேன் இல்லை நான் அங்கே வர்றேன்னு சொன்னார் வந்தார் என்ன சார்னு கேட்டேன் நான் உட்கார்றது சேரில் உட்கார் இல்லை இல்லை நான் இங்கே உட்கார்றேன் இல்லை எனக்கு ரொம்ப கடமாக இருக்கு என்ன சார் அது நம்ம பிரச்சனை இல்லை இப்போ நான் ஜாஸ்தி பிஸ்னஸ் மலேசியாவில் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அவர் சொன்ன இல்லை மாதிரி எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் மடித்துட்டார் ரொம்ப எனக்கு உயிரோடு இருக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கு நீங்கள் அந்த உங்கள் துப்பாக்கி எனக்கு கொடுத்துருக்கோம் சொல்லியாச்சு என்ன சார் நீங்கள் சொல்லியாச்சு யாருக்கும் தெரியாத கதை நான் சொன்னேன் நீங்கள் எனக்கு கோட் ஃபாதரு நான் போ உங்களுக்கு துப்பாக்கி கொடுத்தா நான் உள்ளே போனால் நீங்கள் சத்தா எனக்கு என் சகோதரன் போகிறேன் அதெல்லாம் முடியாது இல்லைன்னு சொல்லி நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி திட்டினார்
அப்புறம் அது கொஞ்சம் சமாதானம் பண்ணி நெக்ஸ்ட் டே அவர் கூப்பிட்டார். தாஜில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ மறுபடியும் துப்பாக்கி கேட்டார். எல்லாம் முடியாது, சமாதானம் பண்ணியாச்சு. நான் சொன்னேன் நம்ம மலேசியா போகலாம், அங்கே நம்ம பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலாம்னு சொன்னார். சமாதானம் பண்ணி அப்புறம் விஜயகாந்த் வச்சு ஒரு படம் பண்ணியாச்சு. பொண்ணு கல்யாணம் பண்ணி பையன் கல்யாணம் பண்ணி கொஞ்சம் சமாதானம் ஆச்சு. அப்புறம் ஒரு நாள் அவர் திடீர்னு இறந்துட்டார், தற்கொலை பண்ணிட்டார். என் பையன் சொன்னார் ஜீவி அங்கே இறந்து போனார், அங்கே தாங்க முடியலை, எனக்கு வரவும் முடியலை அந்த டைம் இந்த டைம். காரணம் என்ன சொன்னால், கடைசி அவருக்கு கை கொடுக்கறதுக்கு அவர் சகோதரர்கள் இல்லை. திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவர் வீட்டில் பார்த்தார், ஏன் ஜீவி இப்படி பண்ணியிருக்கே, ஏன் இந்த மாதிரி பண்ணலாம், ஏன் பண்ணலாம்னு அவர் தான் நினைக்கணும். தளபதி முடிஞ்சு போச்சு, நிறைய படங்கள் பண்ணியாச்சு. சத்ததுக்கப்புறம் சொல்லு, நான் என்னோடு கேட்டால் நான் படம் கொடுப்பேன். ஆனால் ஜீவி சாரும் அவர் எப்போவுமே ஒன்றா இருக்கேன். நானும் எனக்கு 42 வருஷம் ரஜினிகாந்த் சாரோட பழக்கம்தான். அவர் படங்களெல்லாம் நான் தங்கம் வாங்கினே, படிக்காதவன், மூன்று முகம், எல்லா படங்களும் கேரளவாங்க. அப்போ டப்பிங் பண்ணப்போ சுஜாதா தெரியல, இது எப்படி இருக்கு சார், அப்படி இருக்கிறதில்ல, நானும் சொல்லுவேன் நல்ல சகோதரர். நான் இன்றைக்கு வரை அவரோட டேட்டு கேட்கவே இல்லை. நான் நல்ல நட்பு இன்றைக்கும் இருக்கேன். ஆனால் ஒரு கஷ்டம் வந்த ப்ரொடியூசரை தாங்கி நிற்கிறதுக்கு அவரால் வளர்ந்த எந்த டைரக்டரும் எந்த ஆர்டிஸ்டுகளும் டெக்னீஷியன்ஸும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். பட் நான் அதை மாதிரி நினைக்கிறதில்லை, நான் கேட்கறதும் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க திறமையாலே வந்திருக்கேன், நம்ம செலவு பண்ணியிருக்கேன், அது நம்ம வேலை, நம்ம டியூட்டி. அதனால் அவங்களோட நான் போய் கேட்கறது இல்லை. இப்போ எல்லாருமே சொல்ல, சார் நீங்கள் அவர் பண்ணு, நான் அவரோட திறமையாலே வந்திருக்கேன், என்னோடய சக்தி இல்லை. அவர் திறமையாலே வந்திருக்கா, நான் செலவு பண்ணியாச்சு, லாபம் சம்பாதிச்சாச்சு. லாபம் சம்பாதிச்சப்போ என்ன வீடு வாங்கி கொடுக்குதா, கார் வாங்கி கொடுக்குதா, கல்யாணம் பண்ணி கொடுக்குதா, ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்குது, எல்லாம் செஞ்சிட்ருக்கேன். இந்தியாவில் யாருமே பண்ணில்லை, இன்னும் யாருமே இல்லை, பண்ண முடியல, ப்ரொடியூசர் இல்லை. இன்றைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், இந்த கோவிடுக்கு அப்புறம் இன்றைக்கு வந்து இந்த பார்க்கும்போது பத்திரிகை ஆளுங்களும் ப்ரொடியூசரும் ஆளுங்களையும் பார்க்கும் எவ்வளோ மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ப்ரொடியூசர் இல்லைன்னா, சகோதரர் ராஜன் சார் சொன்ன மாதிரி யாருமே இல்லை. ஆயிரக்கணக்கு டெக்னீஷியன் இருக்கு, இன்றைக்கு டைரக்டர்ஸினோட எலெக்ஷன் நடக்குது, இதெல்லாம் இருக்கு. ராதா ரவி சார் படத்தில் எதுவுமே நடிக்கலை, ஆனால் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டுனா அவரோட அப்பா எனக்கு ரொம்ப, நான் அவரோட ஃபேனு. என்னென்ன சாதிச்சாள், 45 வருஷம் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழ் மக்கள் தான் என்னை வாழ வச்சுருக்கேன். என்ன எந்த டைரக்டரும் வாழ வைக்கல, தமிழ் மக்கள் என்னை வாழ வச்சுருக்கு. இங்கே வந்து நான் படம் பண்ணியிருக்கேன், நாயகனோட சொல்கிறேன், நாயகன் நான் கடைசி அந்த படம் வரமாட்டேன். மணிரத்னன் சொல்லி நான் கடைசி 25 லட்சம் ரூபா கொடுத்தேன். அந்த 25 லட்சம் ரூபா இல்லைன்னா நாயகன் படம் வராது. சிங்கிள் பேமெண்ட் கொடுத்தேன், அப்போ தான் ப்ரொடியூசருக்கு இது வருது. அதில் 50,000 ரூபா எனக்கு நஷ்டம், 50,000 நஷ்டம், 24,500 ரூபா கிடச்சிருக்கேன். சிட்டி என்எஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்கேன், சூப்பர் டூப்பர் ஃப்ளாப். ஆனால் படம் எனக்கு பிடிச்சிருக்கேன், ஆனால் நல்ல நடிகர் கமல்ஹாசன் நல்லா நடிச்சிருக்கேன், மணிரத்னம் நல்லா பண்ணியிருக்கேன். பட் கொமர்ஷியலி இல்லை, நான் டோட்டலி கொமர்ஷியல் ஆள் தான். இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்தா கொமர்ஷியல், இது பிடிக்குது மக்களுக்கு. எப்போ என்ன வேணும், 2.5 மணி நேரம் தியேட்டரில் தான் என்டர்டெயின்மெண்ட் வேணும். அதுக்கு என்ன புது டைரக்டர் கொண்டு வந்தால், நம்ம சொல்ல மாதிரி பண்ண மாதிரி டைரக்டர் தான் பார்க்கணும். இப்போ புது டைரக்டர் பண்ணியிருக்கேன் அனந்தராஜ், அவன் ப்ரொடியூசரையும் காப்பாற்றணும், மக்களையும் காப்பாற்றணும். ஏன்னா இப்போ எனக்கு ப்ரொடியூசர் வந்ததுன்னா லாபம் கிடைக்கிது, நஷ்டமும் வருது. பட் யாருமே திரும்பி பார்க்க மாட்டேன். காரணம் என்ன, என்னுடைய ஒரே எய்ம் நான் சொல்கிறேன், என்னை நம்பி இல்லைன்னா இன்னொரு ப்ரொடியூசரை நம்பி வருத ஆடியன்ஸுக்கு நஷ்டம் வரக்கூடாது. பாக்கெட் இந்த, ஏன்னா சினிமா நம்ம அவங்களோட மக்களோட ஆடியன்ஸில் நம்ம பாக்கெட் அடிக்குது, பிக் பாக்கெட் தான். சாதாரண ஒரு ஆள் பாக்கெட் அடிச்சுன்னா கேஸ், இது நம்ம அவங்க சொந்த இஷ்டப்பிரகாரம் டிக்கெட் எடுத்து பார்க்கறதுனால கேஸ் இல்லை. பிக் பாக்கெட் பண்ணுதேன் ஆடியன்ஸினோட, அப்போ அந்த பிக் பாக்கெட் பண்ணுதேன் அவங்க சொந்த இஷ்டத்தினால, அவங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது. அப்போ தான் அதனால நான் இன்றைக்கி இங்கே பேசுகிறேன், இல்லைனா எனக்கு இங்கே இருக்க முடியாது. என்னோடய ஓரோ படங்களும் வசந்தாலபுரை, சூரியன், ஜெனிமா, எல்லாமே மக்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது, ஆடியன்ஸுக்கு நஷ்டம் வரக்கூடாது. அந்த எண்ணங்கள் இருந்து டைரக்டருக்கும் மற்ற டெக்னீஷியனுக்கும் இருந்தால் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். எனிவே இந்த படம் நல்லா ஓடணும். இந்த சார் ராஜன் சார் சொன்ன மாதிரி, இனியும் அவர் லாபம் கிடைச்சாலும் நஷ்டம் கிடைச்சாலும், லாபம் கிடைச்சா அடுத்த படம் பண்ணலாம், நஷ்டம் கிடைச்சாலும் போயது பிடிக்கலாம்னு சொல்லி போய்டும். அவர் இனி தொழில் விட முடியாது. டைரக்டர் ஆர்டிஸ்டனா பக்கத்து வீடு தான் வாங்கும், ப்ரொடியூசர்னா பக்கத்தில் இருக்க வீடு வித்துட்டு அடுத்த படம் பண்ணிடு. இது என்னோட வித்தியாசம். அல்ல, என்னோட அனுபவம் நான் சொல்கிறேன், என்னோட நிறைய சொத்துக்கள் இருந்து நான் எல்லாம் வித்துட்டாரு.
இனியும் விற்க போகிறேன். ஆனால் நான் ஜென்டில்மேன் டூ பண்ண போகிறேன். அது எந்த பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை. நான் எந்த ஆர்டிஸ்டுகளையும் எந்த டைரக்டரையும் எந்த டெக்னீஷியனே நான் வந்துட்டு பெரிய ஆளுங்களோட பின்னாடி போய் படம் பண்ணலை. இன்றைக்கு வர என்னோடய படத்தில் நடித்த எந்த ஹீரோ ஹீரோயினி டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எல்லாமே நான் வந்து அவங்க பின்னாடி போவதில்லை. நான் சொல்ல தான் படம் பண்ணேன், இந்த சாங் இப்படி ஆனால் இப்படி தான் பண்ணணும். ஆனால் எனக்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டர், மக்கள்கிட்ட டேஸ்ட் தெரியுது. அதனால் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சி. அதனால நான் இவ்வளோ பேசுது, நான் மேடையிலெல்லாம் பேசுது, எனக்கு அந்தளவு அறிவு இல்லை, தகுதி இல்லை, நான் அவர் பேசுறது இல்லைன்னா ஒரு சந்தோஷத்தினால பேசுகிறேன் இந்த கதைகள் எல்லாம். ஆனால் நம்ம கஷ்டம் வந்தால் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன், அதுதான் அதனுடைய இது. எல்லாருமே சொல்கிறேன் நீங்கள் அவரை கொண்டு வந்திருக்கேன், நான் ஒன்றும் சாதிச்சிருக்கேன். நான் ஒன்றும் சாதிச்சில்லை, சாதிக்க முடியல. ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னா ஜென்டில்மேன் டூ பண்ணி சாதிக்கணும் ஆசை இருக்குது, அதுதான் என்னோடய ஆசை. அது இல்லாமல் வந்துட்டு இதுவரை வந்து ஜென்டில்மேன் படாதும் எல்லோரும் ஓடுதுன்னு சொன்னேன், அது என்னோட இது இல்லை. மக்களுக்கு பிடிச்சாச்சும் ஓடுது, மக்களுக்கு என்ன நல்லது கொடுக்கலாம். நாஞ்சில் சம்பத் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரோட ரசிகன் நான், பேச்சாளர். இப்போ காதலோட எல்லாம் சொல்லியாச்சு. ராதா ரவி அவரும் எனக்கு ரொம்ப க்ளோஸு, ஆனால் என் படத்தில் ஒன்றும் இல்லை. அண்ணன் எப்படி இருக்கேங்க இப்போ? என்னோடய வயசில் எனக்கு வயசு கம்மி தான், என் பேரை குஞ்சுமோன்னு சொன்ன சின்ன பையன்தான். அதனால் நான் எப்போவுமே சின்ன பையன்தான். எல்லோரும் என்ன அண்ணேந்து கூப்பிடு, என்ன இப்போ அவரும் என்ன அண்ணன் தான் கூப்பிடு. நாஞ்சில் சம்பத் வயசு கேட்டார், என்ன எவ்வளோ வயசு இருக்கேன் கேட்டால் நீங்கள் சொல்லுங்க. ஒரு 60-65 இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் கம்மியாக இருக்கும், இல்லை நான் அதோட கம்மின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் கிழவ மாதிரி தான் தான் கேட்டேன், எனக்கு 70 ஆக போகிறேன்னு சொன்னார். ஓ அப்படியா, அப்போ என்னோடய வயசு ஜாஸ்தியாக தான் அவர் கேட்குறேன். அப்போ நம்ம வந்து என்ன சாப்பிடுது எல்லாம் கதை கேட்டுகிட்டே இருக்கேன் அவர். ஆனால் அவரும் நல்ல இளமையாக இருக்கே, ஆனால் அவர் காதலிக்கு இல்லை, அவர் உடம்பு பார்த்துட்டு நல்ல புக்கு படிச்சுட்டு போயிட்டு இருக்குதால். எனவே ரொம்ப மகிழ்ச்சி இருக்கே உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு. பத்திரிகை ஆளுங்களும் மீடியா ஆளுங்களும் இந்த மாதிரி ப்ரொடியூசர்களும் மீண்டும் நல்லபடியாக இண்டஸ்ட்ரிக்கு வரணும், இந்த மாதிரி எல்லாம் மேலும் சந்திக்கணும். இது இந்த படம் நல்லபடியாக ஓடணும். இதில் ஹீரோ டைரக்டர் ஹீரோயின் எல்லாருமே நான் பார்த்தப்ப நல்ல கமர்ஷியலில் எல்லா சாராம்சம் இருக்கே. என்னோடய கணிப்பு, நீ மக்களை நீங்கள் ஏமாற்றாது இருந்தால் கண்டிப்பாக படம் ஓடும். அதுக்கு நல்லா வர்றதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணேன். இதுக்கு வாய்ப்பு வந்த அந்த பிஆர்ஓஸு மற்றும் இதனோட ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி மேடம். இந்த மூவியில் நான் ஒரு சாங் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். நல்லா வந்திருக்கு. அதோட கொரியோகிராஃபர் வந்து தீனா மாஸ்டர். ரொம்ப வந்து ஹார்டாக ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணோம் அந்த சாங். அண்ட் ஆனந்தராஜ் சார் டைரக்டர் தான் என்னை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எல்லாரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கடலை போட்டு ஒரு பொண்ணு வேணும், டெய்லர் இப்போ தான் பார்த்துறேன், ரொம்ப அழகாக இருக்குது. காமெடி படம்னா ஈஸி கிடையாது, எல்லாருமே சிரிச்சு வச்சுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட் டு என் டைரக்ட் டீம் அண்ட் டைரக்டர். அண்டு நம்ம சீஃப் கெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு, படத்தை சப்போர்ட் பண்ணுறேன், நானும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்கேன். எல்லாமே தியேட்டர் போய் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லாமே சப்போர்ட் பண்ண தான் படம் ஹிட் பண்ண முடியும். ஸோ எல்லாம் தியேட்டர் போய் படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருமே சொல்லுவாங்க ஈஸியாக இருக்கும் படம் எடுக்கிறது அப்படின்ட்டு. படத்தெடுத்து அது வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை உருவாக்கி நான் இந்த லெவலில் வந்து கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வந்து ஜெயிக்க முடியும். சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ பேர் படங்களுக்கு, அதாவது நிறைய பேர் படங்கள் வந்து எடுத்துட்டு ரீச் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அது மைண்டில் அமர்ந்திருக்க எல்லாருக்குமே இவங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. இந்த விஷயத்தில் படத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க, ராதா ரவி அண்ணன் சரி, நம்ம கொஞ்சம் டைரக்டர் சரி, எல்லாருமே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இன்னும் நாங்கள் வந்து கெயின் பண்ணிக்கணும். ஒரு ஒரு விஷயத்திலும் வந்து நான் கெயின் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நல்ல அடுத்த படத்தை நல்லபடியாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி நல்லா பண்ண பெருசாக பண்ணணும் இதோட அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் செட்டில் ஒர்க் பண்ணது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டீம் ஒர்க், ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணாங்க. எல்லாருமே டேரக்டராக இருக்கட்டும், கேமராமேன் சரி, மியூசிக் டேரக்டர் சரி, நைட்டும் பகலும் பார்க்காம எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படம் சீக்கிரத்தில் மார்ச் மாதம் நாங்கள் வெளியே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணி தியேட்டரில் வந்து பார்க்கணும். நீங்களே ரிப்போர்ட்டராக, நீங்கள் பத்திரிகை நிறுவனம், மீடியா சர்க்கிள் எல்லாருமே நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைச்சி இந்த படத்தை வெற்றி படமாக கொண்டு வர என்னை மனந்தார்ந்த வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.